பேர் வந்து ராதாகிருஷ்ணன். இந்த சின்னமலை வட்டாரத்தில் வந்து வேளாண்மை உதவி இயக்குனராக இருக்குது. சின்னமலை வட்டாரத்தை பொறுத்தவரையில் வேளாண்மை துறையில் வந்து விவசாயிகளுடைய நலன் கருதி பல்வேறு நலத்திட்டங்களை வந்து நாங்கள் செயல்படுத்திகிட்ருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து முக்கியமாக வந்து இப்போ மக்காச்சோளம் பயிரிடப்படுற விவசாயிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோள படைப்புழுன்றது தாக்குதல் வந்து இந்த வருஷத்தில் வந்து நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம வேளாண்மை துறை மூலமாக மாவட்ட ஆட்சியினுடைய அறிவுரையின் பேரில் வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவசமாக மருந்து கொடுத்து அந்த மடைப்புழுவை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் இப்போ கடந்த 2 வாரங்களாக கொடுத்து இப்போ உழவர் ஆர்வலர் குழுக்கள் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து இப்போ சின்னமனூர் வட்டாரத்தில் சங்கராபுரம் பொட்டிபுரம் வேப்பம்பட்டி சிப்பாலக்கோட்டை இந்த மாதிரியான பகுதிகளில் மக்காச்சோளம் வந்து இப்போ இந்த நடப்பு வருஷத்தில் வந்து 368 ஹெக்டர் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து இப்போ கட்டுப்படுத்துறதுக்காக வேளாண்மைத்துறை மூலமாக இந்த மருந்துகள் வந்து கொடுத்து கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்து ஓரளவுக்கு இன்னும் நல்லா கண்ட்ரோல் ஆகியிருக்குது. பூச்சிகள் துறையில் பணியாற்றிருக்கு. நம்ம வேளாண் துறையிலேருந்து நம்ம சின்னமனூர் வேளாண்மை வட்டார குழு வேளாண் துறையிலேருந்து நமக்கு கூப்பிட்டாங்க. அதை ஃபார்மர்கிட்ட வந்து ஃபார்மர் பெரும்பாலும் இந்த படை இது வந்து மக்காச்சோளத்தில் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு குழு வந்திருக்கு, படைப்புழு. அது வந்துட்டு படைப்புழு இது வந்து நார்த் அமெரிக்கா வந்து தாயாமா இருக்கு. இதுக்கு வந்துட்டு இது அங்கேருந்து வரும்போது அப்புறம் நமக்கு கர்நாடகா தாய்லாந்து அப்படியே அடுத்தடுத்து 2018-19 ஃபுல்லாக அப்படியே பரவி பரவலாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா மாவட்டத்துலேயும் பரவலாக வந்துருச்சுன்றது. இந்த படைப்புழு வந்துட்டு 6 மணிக்கு அதே மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஆரம்பத்துலலாம் மக்காச்சோளத்துக்கு வந்து ஒரு களை வெட்டிட்டு உரவடிச்சுன்னு வராது, எந்த இது இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சோள பயிர்களில் பெரும்பாலும் மக்காச்சோளத்துக்குன்னு தனியாக இருக்குது. இந்த பயிர்களில் வந்து இந்த படைப்புழு சிவியராக அட்டாக் ஆகுது. அதே மாதிரி இந்த இது நம்ம வந்து பிளான்டிங் பண்ணதுமே விதை நட்டதுமே 15-20 நாளில் ஒரு மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15-15 நாளைக்கு ஒரு கேப்பில் மருந்து அடிச்சுட்டு வரணும். அதே மாதிரி இந்த படைப்புழு வந்து இதில் முக்கியமான என்ன அப்படின்னா இந்த படைப்புழு வந்து பகலில் ஃபுல்லாக ஒழிஞ்சுக்கிறோம், பகலில் ஃபுல்லாக மறைஞ்சிரும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் வெளியில் வரும். அது கூட்டம் கூட்டமாக தான் இந்த இது இருக்கும். ஃபுல்லாக அது வந்து இலைகளை ஃபுல்லாக தொலைச்சிக்கிட்டு வேர்ல்னு சொல்லுவாங்க, லீஃப் வேர்ல்னு சொல்லிட்டு உள்ளே தொலைச்சிக்கிட்டு குருத்துக்குள்ளே போய் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே ஆடு மாடு அப்படியே வெட்டி போட்டது மாதிரி அப்படியே கொதறி போட்டது மாதிரி அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இலையை ஃபுல்லாக இது பண்ணும். அதே மாதிரி சிவியர் அட்டாக்காக இருக்கும்போது அதோடய எக்ஸ்பீட்டை வந்துட்டு இலையில ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே ஒட்டி இருக்கும். அதே மாதிரி இதை சரியாக கவனிக்காமல் நம்ம விட்டோம் அப்படின்னு வந்துட்டு அது வந்து பயிர் வரல நமக்கு வந்து அந்த எக்கனாமிக் பார்ட் அந்த 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 இதுலேருந்து வர அந்த கதிர்கள் இருக்குல்ல அந்த கதிர்களையும் தொலைச்சிக்கிட்டு போயிட்டு உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபீட் பண்ணி நமக்கு ஈல்டவே மகச்சூழவே குறைச்சிரும்.